ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எங்கள் பட்டுமா வந்திருக்காங்க. ஸோ பட்டுமா வெர்சஸ் பப்புமா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டுமா என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சோஃபாவோட இது ஃபுல்லாத்தையும் எடுத்து கீழே நகர்த்திட்டார் சாரு. ஸோ இப்போ பப்புமா அவனும் என்ன பண்ணுறன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக எங்கள் பட்டுமாவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் விளையாடும் போது டிஸ்டர்ப் பண்ணால் சாருக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ பப்புவுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டான். ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டேடி பார்த்தீங்கன்னா டிஷும் டிஷும்னு விளையாடுவாங்க. ஸோ அதே ஞாபகத்தில் இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து என் தங்கச்சி, பாப்பு, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்க இந்த கேமில். ஸோ மூணு காயின்ஸ் அங்கே இருக்கு பாருங்க, கலர் கலராக. ஸோ செம்ம ஃபன்னாக போச்சு கேமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டருக்கு பிடிச்ச ஒரு குழம்பு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ வாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாம். என் தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற மீன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மூணு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அதனால கொஞ்சம் புளி வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கேன். தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ மீன் பார்த்தீங்கன்னா பாறை மீனுன்னு சொல்லிட்டு இந்த மீன் தான் வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக நண்டு தான் வந்து வாங்கலான்னு பிளான் இருந்துச்சு, நண்டு இல்லைன்னா சுறா வாங்கலான்னுட்டு, பட் வந்து இந்த மீன் வந்து இன்றைக்கி கிடச்சிது. ஸோ நான் எப்படி மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மீன்மே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் கல் உப்பு மஞ்சளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மீன் குழம்போட பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ மீன் குழம்புல வந்து மாங்காய் போட்டு வச்சோன்னா அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மீன் குழம்பு வந்து உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வந்து சீரகம் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. ஸோ இது வந்து நீங்கள் அந்த மீன் குழம்பு வதக்கும் போது ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப திக்னஸாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றி வெந்தயமும் கடுகும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணி கூடவே கல் உப்பும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சி வச்சோல்ல விழுது, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம சீரகம் போட்டிருக்கிறதால நம்ம தாளிக்கும் போது சீரகம் வந்து போடணும்னு இல்லை. ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண தக்காளி, மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணி இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குக் ஆகணும் நம்மளுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நல்லா திக்காக கரைச்சி வச்ச புளியை இதில் ஆட் பண்ணி குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சா தான் வந்து அந்த மிளகாத்தூள் நெடிலாம் போய் அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு நான் எடுத்து வச்சல்ல அதை வந்து இந்த கல்லில் போட்டு நம்ம லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம் அதை. ஸோ இந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம ஆட் பண்ணும் போது அந்த மீன் குழம்புல அந்த மீனோட கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது, ப்ளஸ் வந்து இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க குழம்புல இதை தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி இது நல்லா கொதிக்கி விட்டுடலாம் நம்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் மாங்காய். ஸோ இந்த மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாங்காய் வந்து குழம்பு கொதிக்கும் போதே நம்ம போட்டுடலாம். ஸோ மாங்காய் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம மீன் போட்டோம்னா ஸோ மாங்காவும் கரெக்டாக குக் ஆகிருக்கும் நம்மளுக்கு.
இப்போ பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா கொதிச்சு குழம்போட ஃப்ளேவரே வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணலாம். ஏன்னா மீன் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் மீன்லேயே மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் சம்டைம்ஸ் அது தண்ணி குழம்பு வந்து தண்ணியாகிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணோன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் எனக்கும் என் தங்கச்சிக்கும் மட்டும்தான் இந்த மீன் குழம்பு வந்து சாப்பிட்றோம் அப்படின்றதுனால நான் வந்து குழம்பு வந்து நான் வந்து திக்காக தான் வைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து மீன் ஆட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை தூவிட்டு நம்ம அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, மீன்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மீனுக்கு வந்து வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ண வேணாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா கவளை மீன். அந்த கவளை மீன் வந்து மாங்காய் போட்டு குழம்பு வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா கீரைக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பாருக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என் தங்கச்சி ஹஸ்பண்டும் பியூர் வெஜ். ஸோ அவங்களுக்கு வந்து நான் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வந்து சாம்பார் தான் வச்சேன் அவங்களுக்கு, மிளகா கிளி சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ அந்த சாம்பாருக்கு வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஆயில் ஊற்றி இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து அந்த பேனில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் மீன் போட்ட உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஸோ அப்போ மசாலாலாம் ஒட்டாது. ஸோ அது நல்லா கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மீன் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நாங்கள் வந்து குழம்பு மீன் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் பீஸ் மீன் எடுத்து ஒரு புட்டு மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சு இந்த மீனை லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். மீன் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ முள் இல்லாமல் இந்த மீனெல்லாம் நம்ம உதுத்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக சொரா மீனில் தான் வந்து நம்ம புட்டு பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சதையான மீன் கிடச்சிதுன்னா இதில் கூட நம்ம புட்டு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொடியாக சாப் பண்ணி வச்சுட்டேன், கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம முள்ளில்லாத எடுத்தோம்ல அந்த மீனோட சதை அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி லைட்டாக கடுகு சோம்பு மட்டும் ஃப்ளேவருக்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக சாப் பண்ண இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உதுத்து வச்ச இந்த மீனையும் அதில் போட்டு ஸோ நல்லா பரட்டிக்கலாம். ஸோ இதோட ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் நல்லா 2 ஸ்பூன் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணோம்னா இது வந்து சுறா புட்டு மாதிரியே ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான வந்து ஒரு மீனில் வந்து ஒரு புட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிக்கு வந்து அந்த மீன் வறுத்த கடாய் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி முட்டை வறுத்தாலும் சரி அதில் போட்டு நானும் என் தங்கச்சும் வந்து பெரட்டி சாப்பிடுவோம். ஸோ அதனால் அவளுக்கு வந்து லைட்டாக மீனை வந்து புட்டு போட்டு ஸோ அந்த கடாய் சாதமும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுருந்தேன்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு தங்கச்சி ஹஸ்பண்ட்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ரசமும் வச்சுருந்தேன், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து என் தங்கச்சி சாப்பிட்றதுக்கான செஞ்சதை வந்து நான் வந்து சர்வ் பண்ணிடுறேன். ஸோ மீன் புட்டு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் மீன் வறுத்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப டேஸ்டான மாங்காய் போட்ட மீன் குழம்பும் வந்து சர்வ் பண்ணிடலாம். அப்புறம் சுட சுட ரைஸ் வச்சுட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஒரு செம்ம காம்பினேஷன் வந்து அந்த மிளகா கிள்ளி சாம்பார், ஸோ அதுவும் வச்சிடுறேன். ஸோ என் தங்கச்சிக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண இந்த லஞ்ச் மீனு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்னஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான கேம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பணத்தோட மதிப்பு அப்படின்றது வந்து எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து ஃபைவ் ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த கேம் விளையாடுறது ரொம்பவே ஒரு சூப்பரான இதுவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ருபீஸ் போட்டு நோட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க அந்த காசில் வந்து அவங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸாக வாங்குவாங்க. ஸோ இது மாதிரி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பணத்தோட மதிப்பு வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேம் வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களோட இந்த கேம் விளையாடி. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என் சிஸ்டரும் வந்து செஸ் போர்ட் கேம் தான் வந்து விளையாடிட்டுருக்கோம். செஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ரிலேட்டடான கேம்ஸ் இது. ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்க் பண்ணி ஒவ்வொரு காயினாக மூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு த்ரில்லாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ எங்களோட டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒரு ஃபன் ஃபுல்லாக சூப்பராக போச்சு. நம்ம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ வந்து தீபாவளி வீடியோ. ஸோ அதில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.